உங்க பார்வையில நேத்து வந்த எக்ஸிட் போல ஒரு ஊடகவியலாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனா இன்னைக்கு வந்திருக்க தேர்தல் அடிப்படையில் பாத்தீங்கன்னா எல்லாரும் திமுகவுக்கு ஃபேவரா சொல்றாங்க. 160, 170, 180 சொல்றாங்க. எக்ஸிட் போல் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் வந்து நம்பர் அடிப்படையில் தவறாதான் முடிஞ்சிருக்கு. அது ஒரு வித்தியாசம் வராத சார், அது நாடாளுமன்ற தேர்தல், இது சட்டமன்ற தேர்தல். ஸ்டாலின் வந்து ராகுல பிரதமராக முன்னிறுத்தினதுக்கே 53% ஓட்டு போட்ட மக்கள் தான் முதல்வர்னு சொல்றாரு. 10 கால ஆட்சி எதிர்ப்புக்கு இந்த அதிமுகவுக்கு எதிராக தான் முதல்வர்னு சொல்றாரு. ஆன்டி இன்கம்பன்சின்றது பெரிய அளவுக்கு இருந்ததா சார்? எந்த டபுள் ஆன்டி இன்கம்பன்சி எடப்பாடிக்கு இருக்கும்? நீங்கள் கலைஞர் ஆட்சியில் இருந்த எதிர்மறை வாக்குகள் எல்லாம் கலைஞரோட போயிடுச்சு. கலைஞர் மறுநாளை கொண்டு நீங்கள் அடக்கம் பண்ணும்போது ஜெயலலிதாவையும் கருணாநிதியும் நீங்கள் வந்து மறுநாள் அடக்கம் பண்ணும்போது அவங்களோட சாதக பாதகங்கள் எல்லாத்தையும் கொண்டு அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிறது வந்து எடப்பாடியும் ஸ்டாலினும் தினகரனும் ஜீமானும் கமலஹாசனும் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. போட்டி டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் பதிவாயிருக்குங்களா? டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே இல்லை, டிஎம்கே வெர்சஸ் அதர்ஸ். டிஎம்கே வெர்சஸ் அதர்ஸ், ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ். திமுகவே பெரும்பான்மை பெற்றுவிடும் அப்படின்றீங்க, தனிப்பெரும் கட்சியாக திமுகவே வந்துடும்ன்றீங்க? திமுக தனிப்பெரும் கட்சியெல்லாம் அப்புறம் எதுக்கு பிரசாந்த் கிஷோர் 500 கோடி கொடுக்கணும்? சுனிலே 218 சீட் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. அதாவது அதிமுகவின் வீழ்ச்சிக்கு அமமுக ஒரு காரணமாக இருக்குமா? மிகப்பெரிய காரணம். நாடாளுமன்ற தேர்தல் இல்லையே, 2014 46% வாங்கியிருந்த அதிமுக 18% வாங்கியிருந்தது. ஓ, அங்கேயும் டேமேஜ் பண்ணியிருக்காரு அவர். அங்கே அவரும் டேமேஜ் பண்ணியிருக்காரு, சீமான் டேமேஜ் பண்ணியிருக்காரு, கமலஹாசன் டேமேஜ் பண்ணியிருக்காரு, திமுக டேமேஜ் பண்ணியிருக்காரு. 19 சட்டமன்ற இடைத்தேர்தல், 23 தொகுதியில் நடந்தது. அதில் ஒரு தொகுதியில் தான் 1% வாங்கியிருக்காரு. மீது எல்லா தொகுதியிலும் ஆவரேஜ் கூட்டி பார்த்தீங்கன்னா 8%. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் பறந்துபட்டு 234 தொகுதி நீங்கள் தனித்தே நிற்கிறாரு, அவருக்கு எந்த அளவுக்கு இருக்கும்? திருவெற்றியூர் அவருக்கு எப்படி இருக்கு? திருவெற்றியூர் அவர் ஜெயிக்கிறது கஷ்டம்தான். அதிமுக அணி வந்து 26-30 ஒரு பிரச்சனை வந்து நின்னாங்க. எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வந்துருவாங்களே? இல்லை, 26% வாக்குகள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கும் திமுக அணிக்கிற வாக்கு வித்தியாசம் 24%. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பத்திரிகையாளர் தயாளன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு தயாளன். வணக்கம் மகேஷ். 5 மாநில தேர்தல் முடிந்திருக்கிறது, தேர்தல் முடிவுகளும் நமக்கு வந்து 2 தேதி, இன்னும் 1 நாட்களில் நமக்கு வெளியே வர இருக்கிறது. எக்ஸிட் போல்ஸ், அதாவது ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல்னு நம்ம வந்து காலங்காலமாக அதை வந்து ஊடகவியலாளர்கள் மட்டுமல்லாது பல தனியார் நிறுவனங்களும் எடுத்து அதை வந்து வெளியிட்டு கொண்டு தான் இருக்காங்க. தேர்தலுக்கு முந்தைய கருத்துக்கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்புன்ட்டு நேற்றைக்கே தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்புலாம் வந்துருச்சு. எக்ஸிட் போல்ஸ் வடநாட்டு ஊடகத்துலேருந்து உள்ளூர் ஊடகம் வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஃபேவராக தான் சொல்லியிருக்காங்க. 5 மாநில தேர்தலில் பல மாநிலங்களில் அந்தந்த கட்சிகளே கூட ஏறக்குரிய ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அசாமில் மட்டும் பாஜக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பார்வையில் நேற்று வந்த எக்ஸிட் போல ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடந்த கால எக்ஸிட் போலாக இருக்கட்டும், ஒப்பீனியன் போலாக இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு நிர்பணமாயிருக்கு? எக்ஸிட் போல், அந்த ஒப்பீனியன் போலில் வந்து 2 ஒப்பீனியன் இருக்குது. அவங்க வந்து ஒரு அணி ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க, அந்த சீட் கன்வெர்டபிலிட்டி அல்லது சீட்டை வந்து வாக்கு சதவீதத்திலிருந்து மாத்திர டெக்னாலஜி அல்லது மாக்கிற அந்த அறிவியல் உண்மை அப்படிங்கிறதுல நிறைய முரண்பாடுகள் இருக்குது. ஒரு போன தர 2016 தேர்தலில் 9 எக்ஸிட் போல் வந்தது, அதில் 7 வந்து திமுக தான் லீடிங் போகும்னு சொன்னாங்க. 2 எக்ஸிட் போல் தான் அதிமுக திருப்பி வரும்னு சொன்னாங்க. அந்த 2 எக்ஸிட் போல் நம்பரும் கிட்டத்தட்ட சேமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்திருக்க தேர்தல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் திமுகவுக்கு ஃபேவராக சொல்கிறாங்க. 160, 170, 180 சொல்கிறாங்க. ஆனால் என்னோட கருத்து அடிப்படையில் எக்ஸிட் போல் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் வந்து நம்பர் அடிப்படையில் தவறாக தான் முடிஞ்சிருக்கு. இப்போ நேற்று சொன்ன 180, 190 தவறுன்றீங்க நீங்கள்? தவறுன்னு தான் சொல்கிறேன். தவறுன்னா டிஎம்கே ஃபேவருங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன், ஒத்துக்கிறேன். ஆமாம், திமுக வின் பண்ணிடும், திமுக வின் பண்ணும். ஆனால் இவங்க சொல்கிற நம்பர் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ நம்பர் வரும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நம்பராக ஒரு ஆள் சொல்ல முடியாது, சரி, சொல்லவும் கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஊடகவியலாளர் நம்பராக சொல்கிறதுக்கு பதிலாக சரி வாக்கு சதவீதம் என்னவா இருக்கும், அவங்களும் வாக்கு சதவீதத்தை வைத்து தான் அந்த நம்பர்ஸ் கொண்டு வராங்கன்னு நம்ம பார்க்க முடியும். எக்ஸிட் போல், எந்த எக்ஸிட் போல்ல வந்து வாக்கு சதவீதம், ஒரே ஒரு எக்ஸிட் போல் மட்டும், இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் வாக்கு சதவீதம் பிளஸ் சீட் சொல்றாங்க. 35% ADMK, 49% DMK அப்படின்னு எல்லாம் சிலர் சொல்லியிருக்காங்க. சிலர் இல்ல, ஒரே ஒரு
ஒரே ஒரு எக்ஸிட் போல் மட்டும்தான் சரி இந்தியா டுடே மட்டும்தான் 49-35 சொல்கிறாங்க. இப்போமே அது 14% வாக்குகளை அவங்க வந்து வித்தியாசம் காட்டுறாங்க. 14% வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 1% வாக்கு வித்தியாசம் வந்து ஜெயலலிதாவுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடந்த வாக்கு வித்தியாசம் 1%. ஆமாம், கிட்டத்தட்ட 39% வித்தியாசம். ஓகே, 5% வாக்கு வித்தியாசம் 2006 ஜெயலலிதா வந்து 72 சரி, 2011 ரெண்டு பேருக்கும் வாக்கு வித்தியாசம் 10% மேலே. அப்போது 203 அதிமுக, 31 தான் திமுக. ஆமாம், 23 தான் திமுக மட்டும் வந்தது. எதிர்கட்சி தலைவராக அதிமுக அணியில் போட்டி போட்ட விஜயகாந்த் தான் எதிர்கட்சி தலைவர். சரி, அப்போது ரெண்டு அணிக்கு இருக்கிற வாக்கு வித்தியாசம் 11% இருக்கும்போது 23 தான் திமுக வந்திருக்கு. இன்னைக்கு 15% மேலே அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. ஆனால் சீட் கன்வெர்ட் இப்படி பார்த்தீங்கன்னா 50 ஜெயிக்குன்னு சொல்கிறீங்க. அதாவது 2011 11% அளவுக்கு தான் வந்து டிஃபரன்ஸ் காட்டினாங்க. 10% காட்டினது இல்லை, ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட். சரி, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த டேட்டா வந்து 50.1 ஜெயலலிதா அணி, அதிமுக அணி விஜயகாந்த் உட்பட மதிமுக மட்டும் வெளியே நின்றுச்சு. திமுக அணி வாங்கின வாக்கு சதவீதம் 38.39 கொடுத்துட்டா 10% வாக்கு, 10% வாக்கு வித்தியாசமே 200 அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் சொல்கிற 15% வாக்கு வித்தியாசம் எவ்வளோ சீட்டாக இருக்க முடியும்? நான் மாதேஷோட கணக்குக்கு விட்டுறேன். திமுக ஸ்வீப் பண்ணிடுவோம்ன்றீங்க, 200+ன்றீங்க. நான் சொல்லலை, அது நீங்கள் தான் சொல்கிறீங்க. சரி, நீங்களே ஸ்வீப் பண்ணுன்னு சொல்கிறீங்க. சரி, எந்த நம்பரும் நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. சரி சார், அது மக்கள் ஒரே ஒரு இண்டிகேஷன், 2011 10% வாக்கெடுத்த அதிகமாக வாக்கெடுத்த அதிமுக 203 இடங்களில் வின் பண்ணியிருக்கு. 31 இடங்கள் தான் எதிர்கட்சிகளுக்கு மொத்தமாக போனது. அப்படின்னா 15% இருந்ததுன்னா 14% சொல்கிறாங்க, 35+49 14% வித்தியாசம், கூட 4% போகுது, எவ்வளோ சீட்டு வரும்? நீங்கள் இப்போ 2011 உதாரணம் காட்டுறதுனால நான் கேட்குறேன், 11 கட்சி கூட்டணின்னு நினைக்கிறேன் அதிமுக. இந்த முறை அந்த கூட்டணி கட்சிகளும் எல்லாம் பிரிந்து வெளியே இருக்காங்க, 5 போட்டி வேற இல்லை சார். அது 2011 2021 நாம் எப்படி நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் வைஸ் கொண்டு வரீங்க? நான் எந்த அணி ஜெயிக்குங்கிறத சொல்ல, அதிமுக வாங்கியிருக்கிறது 50%. அதிமுக கூட்டணியோ கூட்டணி இல்லாமலோ வாங்கினது 50%. சரி, இப்போ அதே மாதிரி திமுக கூட்டணி 50% வாங்கணும்னு சொல்கிறீங்க. அதிமுக கூட்டணி வாங்கின 50% திமுக கூட்டணி இந்த வாங்க போகுது, எந்த கட்சிக்கு இதை விட்டுருங்க? இல்லை, அன்னைக்கு இல்லாத கட்சிகள்லாம் இன்னைக்கு இருக்காங்கல்ல சார். இல்லை, எந்த கட்சி வேணால் கட்டுமே. சரி, ஜெயிக்க போகிற அணி 50% வாங்குது, ஜெயிக்க போகிறது திமுகன்னு சொல்லிட்டீங்க. சரி, 50% வாக்குகளை திமுக வாங்க போகுதுன்னு இந்தியா டுடே ஆக்சிஸ் கணிப்பு சொல்லுது. சரி, 39.9% அவங்க சொல்கிறாங்க. ஒரு கரெக்டாக 0 லெவலை கனெக்ட் பண்ணால் 39%. இது எனக்கு இது கூட நான் கம்மின்னு நினைக்கிறேன், அது நம்ம அப்புறம் விவாதிப்போம். ஓ, 50+ வரும், 50+ வரும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராகுல் காந்தி பிரதமர்னு சொன்னதுக்கே தமிழ்நாட்டு மக்கள் 53% வாக்குகள் திமுக அணிக்கு போட்டிருக்காங்க. அது ஒரு வித்தியாசம் வராது சார், அது நாடாளுமன்ற தேர்தல், இது சட்டமன்ற தேர்தல். ஸ்டாலின் வந்து ராகுலை பிரதமராக முன்னிறுத்தினதுக்கே 53% ஓட்டு போட்ட மக்கள் தான் முதல்வர்னு சொல்கிறாரு. 10 கால ஆட்சி எதிர்ப்புக்கு இந்த அதிமுகவுக்கு எதிராக தான் முதல்வர்னு சொல்கிறார். எதிரில் ஜெயலலிதா இல்லை. சரி, என்னைய முதலாக்குன்னு கேட்குறாரு. நான் உங்களை வந்து மாதேஷ பிரதமராக்குன்னு சொல்கிறதுக்கும் என்னைய முதல்வராக்குன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? 10 கால ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததா எடப்பாடி ஆட்சி மேலே? கண்டிப்பாக, எந்த ஆட்சிக்கும் இருக்க தான் செய்யும், அது இருக்க தான் செய்யும். அந்த தோற்றம் பெரிய அளவுக்கு இருந்த மாதிரி தெரியலையா சார்? இந்த முறை மக்கள் அந்த மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி நம்ம விவாதிப்போம். நீங்கள் சொன்ன கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு வந்துடுறேன். அதிமுக 10% வாக்குகள் கூட போயிருக்க 2011 மாதிரியே இந்த இடவை திமுக வந்து 14% வாக்குகள் கூட போகுது. 10% வாக்குகள் அதிகமாக வாங்குற ஒரு அணி 203 சீட்டுகள் பெறும் அப்படின்னா உங்கள் கணக்கு அடிப்படையில் அது அதிமுக அதை விட்டுருங்க. சரி, 203 சீட்டு வாங்கியிருக்க அதிமுக அணி இந்த முறை திமுக வந்து 50% வாங்க போகுதுன்னு சொல்கிறீங்க. 50% வாங்கினதுக்கப்புறம் வாக்கு வித்தியாசம் 14%னா எவ்வளோ சீட்டுங்கிறத சீட் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, நான் கேட்கக்கூடியது அதே தான், மீண்டும் அதே கேள்வி கேட்குறேன். ஆன்டி இன்கம்பன்சின்றது பெரிய அளவுக்கு இருந்ததா சார்? இருக்கலாம் செய்யும். எந்த டபுள் ஆன்டி இன்கம்பன்சி எடப்பாடிக்கு இருக்கும், இருந்திருக்கும். ஆமாம், கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா மோடியோட ஆன்டி இன்கம்பன்சியும் அவருக்கு தான், அவர் தான் தூக்கி சமைக்கணும், வேறு வழி இல்லை. இல்லை, ஒப்பீனியன் போல் சமயத்தில் நாம் எடுத்த கருத்து கணிப்பிலே நான் ஏன் அதை நான் மறுபடியும் நான் கேள்வி வைக்கிறேன், மக்களின் புரிதலுக்காக வச்சுருவோம். ஏன்னா கிரவுண்ட் லெவலில் நம்ம இறங்கி ஒர்க் பண்ணதுனால அதை சொல்கிறேன் நான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொன்னவங்க கூட அதிகமாக இருந்தாங்க. அதெல்லாம் போலரைஸ் ஆயிருக்காதா நீங்கள் சொல்கிறாங்க? இருந்துக்கலாம் சொல்கிறது 30% வாக்குகள். அவரே இருந்துக்கலாம்னு சொல்கிறது வந்து 30% வாக்குகள் தான் வருது. அது பாசிட்டிவ் ஓட்டு, அது அவருக்கான பாசிட்டிவ் ஓட்டாக இருக்கலாம். அவ்வளோதான், எனக்கு அந்த 30% எனக்கு இன்னும் அதிகம். அது அரியணையை அப்படியே கட்டியாக பிடிச்சிக்கிற அளவுக்கெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை, முடியாது.
ஒரு அணி எதிரணி வந்து 50% தொடுது, ஒரு எதிரணி வலிமையான அணி, திமுக ப்ளஸ் காங்கிரஸ் ப்ளஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டி ஓட்ஸ் எல்லா வாக்குகளும் சேர்த்து 50% நெருங்கிருச்சு ஒரு அணி. சரி, நீங்கள் எதிரில் 4 பேர் நிற்கிறீங்க, எதிரில் 4 பேர் நிற்கிறதுல நீங்கள் அதிகபட்சம் 50% பாதிக்கு மேலே எடுத்தால் கூட மீதி இருக்கிற 3 பேரும் ஆளுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 7-8 எடுத்தால் கூட அவங்களும் 20% எடுத்துடுறாங்க. சரி, ப்ளஸ் கிருஷ்ணசாமி தனியாக நிற்கிறார், ப்ளஸ் வந்து சகாயம் செலத்துக்குள்ளே தனியாக நிற்கிறார், நோட்டாக்குன்னு போடுறதுக்கு ஒரு 1.5% ரெடியாக இருக்கிறாங்க எப்போதுமே எந்த தேர்தலையுமே. சுயேட்சைகள்னு சொல்லிட்டு ஒரு அங்கங்கே அதிருப்தி வேட்பாளர்கள் அதிமுகலேருந்து பிரிஞ்சு போய் நின்று அதிருப்தி வேட்பாளர்களே ஒரு 10-12 பேர் இருக்கிறாங்க. சாத்தூரில் ராஜவர்மன், இவர் தோப்பு வெங்கடாசலம், இந்த மாதிரி அதிருப்திகள்லாம் அவங்களுக்கு போதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பிரச்சனைச்செல்லாம் அதிமுகலேருந்து மைனஸ் ஆகுமே தவிர திமுகலேருந்து மைனஸ் ஆகலைன்னு கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் சொல்லுது. இல்லை, அது வந்து அதிமுகவிலிருந்து பிரிந்த வாக்குகள், பிரிந்த தலைவர்கள் அந்த அவங்களே கூட நிற்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அது திமுக எதிர்ப்பு வாக்குகளாக கூட பதிவாயிருக்காதா? நாம திமுக எதிர்ப்பு வாக்குகள் எப்படி இருக்க முடியும்? 10 ஆண்டுகள் அவங்க ஆட்சியில் இல்லை, சென்ட்ரலே இல்லை, ஸ்டேட்லேயும் இல்லை. தேர் கிளைமிங் ஃபார் ரூலிங், ஓட்டிங் ஃபார் சேஞ்சஸ், மாற்றத்துக்கு எதிர்பார்த்து ஓட்டு கேட்குறாங்க. ஸ்டாலின் வந்து புது தலைவர் ஆக்சுவலாக. சரி, நீங்கள் கலைஞர் ஆட்சியில் இருந்த எதிர்மறை வாக்குகள் எல்லாம் கலைஞரோட போயிடுச்சு. கலைஞர் மறுநாளை கொண்டு நீங்கள் அடக்கம் பண்ணும்போது ஜெயலலிதாவையும் கருணாநிதியும் நீங்கள் வந்து மறுநாள் அடக்கம் பண்ணும்போது அவங்களோட சாதக பாதகங்கள் எல்லாத்தையும் கொண்டு அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிறது வந்து எடப்பாடியும் ஸ்டாலினும் தினகரனும் ஜீமானும் கமலஹாசனும் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்களோட ப்ளஸ் மைனஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஜெயலலிதா கலைஞர் இல்லாத இந்த தேர்தல், 2021 தேர்தல், அவங்களுடைய எந்த அடிப்படையிலான போலரைஸ் ஆனதாக நீங்கள் பார்க்குறீங்க சார்? அவங்க இல்லாத அடிப்படையில் ஏதாவது ஒரு பார்வை அவங்க பக்கம் வைத்து கூட வாக்களிச்சிருப்பாங்களா மக்கள்? அந்த மாதிரி ஏதாவது போலரைஸ் ஆயிருக்கா? அது இயல்பு, பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. சரி, கட்சிக்காரங்க போடுவாங்க, கட்சிக்காரங்க இருக்காங்க, கட்டளை சின்னத்துக்குன்னு ஒரு வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதிமுக கட்சிக்குன்னு ஒரு வாக்கு. இல்லை, நான் கேட்கறது மக்கள், சாமானிய மக்களில் ஜெயலலிதா கலைஞர் இல்லாத தேர்தலை நம்ம எதிர்கொள்கிறோம் அப்படின்னும் போது அதை எதை பார்த்து வாக்களிச்சிருப்பாங்க? ஸ்டாலினை பார்த்து தான் வாக்களிச்சிருப்பாங்க, எடப்பாடியை பார்த்து வாக்களிச்சிருப்பாங்க. அதுக்கு நமக்கு இருக்கிற ரெஃபரன்ஸ் வந்து 2019 தேர்தல் தான். புதுசாக நமக்கு நாளைக்கு தான் தெரியும், திங்கட்கிழமை தான் நம்ம அதை அனலைஸ் பண்ண முடியும். சரி, புது டைனமிக்ஸ், புது இயங்கியல், புது வாக்களிக்கிற முறையில் இருக்கிற இயங்கியல் அல்லது டைனமிக்ஸை வந்து திங்கட்கிழமை தான் நம்ம பார்க்க முடியும். எப்படி வாக்களிச்சிருக்காங்கன்னு ஒரு நீங்கள் சொல்ல ரெஃபரன்ஸ் அடிப்படையில் இந்தியா டுடே மட்டும் 50% திமுக அணி தொற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 50% தொற்றுச்சுங்கும்போது எதிரில் அதிமுக மட்டும் நிற்கனா அவங்க 40% வாக்குகள் வாங்கியிருப்பாங்க, அதர்ஸ் எல்லாம் சேர்ந்து 10% வாக்கு எடுத்துருப்பாங்க. ஸோ டைட் ஃபைட்டு, நீங்கள் வந்து 10% சொல்லலாம். எடுத்து நிற்கிறது 4 பேர், ஜெயலலிதா மாதிரி ஆள் இருந்தாங்கன்னா 42% அவங்களுக்கு விழுந்திருக்கும். மேபி திமுக அணி வலுவாக இருந்தால் கூட, அல்லது 45-45 பிரிஞ்சு மீதி 10 கூட மற்றவங்களுக்கு போயிருக்கலாம், திருப்பியும் ஒரு நெக் அண்ட் நெக் ஃபைட் வந்துருக்கலாம். சரி, இப்போ அப்படி இல்லை. திமுக 50% தொட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிற 50% 5% உதிரிகள் நோட்டா எல்லாம் கழிச்சது போக இருக்குது 45. போட்டி டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் பதிவாயிருக்குங்களா? டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே இல்லை, டிஎம்கே வெர்சஸ் அதர்ஸ், டிஎம்கே வெர்சஸ் அதர்ஸ், ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ், எடப்பாடி வெர்சஸ் ஸ்டாலின் தான் களமாக இருக்குது அப்படின்றது தான் எல்லாருடைய கணிப்பு. 50 ஆண்டுகால திராவிட கட்சிகள் திமுக வெர்சஸ் அதிமுக தான களம் நம்ம தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த மாதிரி திமுக வெர்சஸ் அதர்ஸ் தான் இருந்தது. திமுக வெர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிறது அதிமுக முழுமையாக காலி பண்ணுது. இந்த அளவுக்கான சரிவு என்னென்ன காரணங்கள் சார்? எந்தெந்த அடிப்படையில் அது ஏடிஎம்கேவுக்கான சரிவு? அரித்மெட்டிக்காவே அதிமுக அணி தோத்து போச்சு சார். அரித்மெட்டிக்கானா எப்படி? அந்த கூட்டணியே பொருந்தா கூட்டணி, கூட்டணியே பொருந்தா கூட்டணி. எப்படி சார் பொருந்தா கூட்டணி? எப்படி பொருந்த கூட்டணி சொல்லுங்க, நான் பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்றேன். எப்படி பொருந்தும்? நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க நிரூபிக்கல. சரி, கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கல அங்கே அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள். நாடாளுமன்ற தேர்தல் 2019 30.5% வாக்குகளை மோடி பிரதமராகவும் சொல்லி எடப்பாடி, அன்புமணி ராமதாஸ், ராமதாஸ், கிருஷ்ணசாமி, ஜி கே வாசன், விஜயகாந்த் எல்லாரும் சேர்ந்து கேட்டாங்க. இதே அணிதானே 2014 கேட்டுச்சு, வைகோ மட்டும் இல்லை. அந்த 18% ஓட்டு எடுத்துட்டாங்க, 2 சீட் ஜெயிச்சிட்டாங்க. 18% எடுத்த 2 சீட் ஜெயிச்சிருக்குது இந்த அணி. 26% எடுத்த திமுக சீட்டை ஜெயிக்கலை, 13 இடங்களில் 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் அப்படி இருந்த திமுக அணி 2016 2016 ஏறி வந்து 40% வந்துட்டாங்க. 26 40% வந்துட்டாங்க வித் காங்கிரஸோட. காங்கிரஸுக்கு 4% வச்சா கூட 10% ஓட்டு அவங்க ஏறி 40% வந்துட்டாங்க. 2016 சொல்றீங்களா 19 சொல்றீங்களா? 2014 2016 சொல்றேன். 16 சொல்றீங்க, சட்டமன்ற தேர்தல். 2014 பார்லிமென்ட் தேர்தல இருந்து திமுக 40% ஏறி வந்துருச்சு. சரி, அதான் 1% வித்தியாசத்துல ஆட்சியை பிடிக்க முடியல. சரி, இதே இது காங்கிரஸ் அவங்க கழட்டி விட்டுட்டு திமுகவும் அதிமுகவும் நெக் அண்ட் நெக் 234 நின்று இருந்தாங்கன்னா, சரி, காங்கிரஸ் இழந்த 36 தொகுதிகளை தான் ஜெயலலிதா வின் பண்ணாங்க. நல்லா புரியுங்க, காங்கிரஸ்
அதிமுகவும் திமுகவும் போட்டி போட்ட இடங்களில் திமுக தான் கூடுதலாக ஜெயிச்சிருக்கு. சரி, வாங்க சதவீதம் திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்ட தொகுதிகளில் கூட்டி பார்த்தீங்கன்னா திமுக வாங்கின வாக்கு சதவீதம் 1% கூட அதிமுகவோட. காங்கிரஸுக்கு கொடுத்த 41 தொகுதிகளில் தான் அதிமுக ஹெட்ஜ் எடுத்து 35 தொகுதியில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. 6 தொகுதி தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. சரி, மீதி 35 தொகுதியை இழந்துட்டாங்க. 41 தொகுதி கொடுத்தாங்க, 35 தொகுதியில் தான் ஏடிஎம்கே வந்துச்சு. லீடிங்கே அந்த 35 தொகுதி தான். ஷீட் ஷேரிங் விஷயத்தில் எந்த அளவுக்கு ஏடிஎம்கே சரியாக பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதுலேயும் ஷீட் ஷேரிங்கில் கிளவராக பண்ணியிருக்கிறாரு. எடப்பாடி வந்து ரொம்ப கிளவர். சரி, அவர் வந்து 23 சீட்டுக்கு ராமதாஸை வந்து 10% கொடுத்து உங்களுக்கு 23 கண்டெயின் பண்ணிட்டார். நீங்கள் பார்லிமெண்ட்டில் அவருக்கு 7 கொடுத்தீங்க. 7 எம்பினா கிட்டத்தட்ட 42 தொகுதி சட்டமன்ற தொகுதி. ஆமாம் ஆமாம். ஆனால் நீங்கள் 23 தான் கொடுத்துருக்கீங்க. கலைஞர் வந்து 30 31 கொடுத்தாரு. 7 30 கொடுத்தாங்க. ஆனால் இவர் வந்து 23 நிறுத்திட்டாங்க. அதில் வந்து எடப்பாடிக்கு வந்து அலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாமகவையும் கட்டுப்படுத்திட்டாரு, பிஜேபியும் கட்டுப்படுத்திட்டார். 20 தான் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 3 MP தான் கொடுத்துருக்காரு. 5 MP சீட்டுக்கு கொடுத்த இதை 3 MP தான், 18 தொகுதிக்கு ஒரு 2 தொகுதி கூட கொடுத்துருக்காரு. அதுலேயும் எங்கெல்லாம் அதிமுக மிக என்ன சொல்ல சேப்பாக்க அந்த தொகுதியை தூக்கி நீங்கள் பாமக கொடுக்குறாருல்ல, அப்போ வந்து ஒரு கிளவர் தானே, சரி புத்திசாலி தானே. உதயநிதி ஸ்டாலின் நிற்கிற தொகுதியில் நீங்கள்லாம் ஃபைட் பண்ணணும். சரி ஓகே, இருக்கிற டஃப் ஃபைட் யாரும் கொடுத்துருக்கணும் உதயநிதி ஸ்டாலினுக்கும். குளத்தூரில் கொண்டு போய் அவரை ஸ்ட்ராங்காக நிப்பாட்டிங்களா? உதயநிதி ஸ்டாலில் கொண்டு பாமகவை கொண்டு சேப்பாக்கம் தொகுதியை கொடுக்குறீங்க. நீங்கள் முதல்ல குஷ்பு கொடுத்தீங்க, அந்த அம்மா தப்பிச்சு 1000 விளக்குக்கு போயிருச்சு. அங்கேயும் டஃப் தான், அது வேறு விஷயம். இல்லை குஷ்பு பாஜக தப்பிச்சிருச்சுன்றீங்களா, இல்லை அவங்க கேட்ட தொகுதியை கொடுக்காம விட்டாரா? உதயநிதி எடுத்து நிற்கிறது டஃப் தானே. குஷ்பு வந்து அவங்க எளிமையாக அவங்க வந்து சரியாக கடந்திருக்காங்கன்றீங்க பாஜக? ஆமாம், அவங்க கணக்கு என்னென்னா அவங்க வந்து ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி. சரி, ஸோ குஷ்பு நிறுத்தலாம்னு பிஜேபி கணக்கு போட்டாங்க. அதிமுக இல்லைண்ணா, நாங்கள் நிற்க போகிறோம்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, நீங்கள் கொடுத்து யாரோ ஒரு கசாலின்னு ஒருத்தர் இருக்கு. ஆமாம், பாமக வேட்பாளர். பாமக வேட்பாளர் பாமகவுக்கு சேப்பாக்கத்தில் என்ன ஓட்டுருக்கு, யார் ஓட்டு போடுவா? சரி, இதே மாதிரி ஒரு புத்தாள ஜனத்தை வந்து 2000 எங்கே ஃபெயிலியர் பண்ணார்? சீட் விஷயத்தில் ஷேரிங்கில் சரியாக பண்ணாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. டிப்ளமேட்டிங்க அவர், அவர் வந்து ஒரு டாக்டிக்கலாக பெரிய ஆள். சரி, எடப்பாடி வந்து மிக நுட்பமான ராஜதந்திரி அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவர் கரிஸ்மேட்டிக்கான லீடர் இல்லை. ஈஸி க்ரௌட் புல்லராக கூட அவர் இல்லை. அவர் ஓட் புல்லரும் இல்லை. அவரால் ஓட்டுகளை கவர்ந்தது. க்ரௌட் புல்லர் இல்லைன்றீங்களா? க்ரௌட் புல்லர் இல்லை. க்ரௌட் புல்லாகலை. சரி, சீமானுக்கு நடந்த க்ரௌட் புல்லிங் கூட அவர் நடக்கலை. கமலஹாசன் நடந்த க்ரௌட் புல்லிங் கூட அவர் நடக்கலை. அது செயற்கை ஆர்கிடெக்ட் பண்ணி ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக நீங்கள் கூட்டு வர்றது வேறு. இயல்பாக நீங்கள் ஜெயலலிதா க்ராஸ் பண்ணி போனாங்கன்னா கூட்டம் கூடும். ஒரு பொருந்தா கூட்டணின்னு சொல்லிட்டாரு திரு தயாளன். ஆனால் வந்து நான் கேட்கக்கூடியது கன்சாலிடேட்டாவது ஆச்சா இல்லையா? அதாவது பாமக ஓட்டு அதிமுகவுக்கு அந்த மாதிரி கன்சாலிடேட் பாஜக. அதுக்கு இருக்க ரெஃபரன்ஸ் உங்களுக்கு என்ன? ரெஃபரன்ஸ் 2019 உங்களுக்கு ஆயிருக்கான்னு கேட்குறேன். நமக்கு முன்னால் இருக்கிற டேட்டா என்ன? சரி, 2019 டேட்டா தான் உதாரணம் சொல்கிறாரு. எங்களால் தான் ஆட்சியே தக்க வைக்கப்பட்டதுன்னு அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு. அது சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல், அது நான் அது வேறு டைனமிக்ஸ். சரி, அவர் இதில் கவனம் செலுத்தவே இல்லை. பார்லிமெண்ட் தேர்தலில் நீங்கள் வந்தானே தோத்தானேன்னு நோட்டிட்டு போயிட்டார். அவருக்கு குறி வந்து அந்த 23 மேக்ஸிமம் 3-4 சீட் ஜெயிச்சிடணும். தேவேந்திர இவர் கிருஷ்ணசாமி அவர் அணியில் 2019 சேர்த்தது காரணமே சவுத்தில் 4 தொகுதி 5 தொகுதி ஜெயித்தார். கிருஷ்ணசாமியை வெளியே விட்டுருந்தாருன்னா அந்த 4 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. பரமக்குடியில் ஜெயித்தாங்க. சரி, ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் பெரிய குளத்தில் ஜெயிக்கிறாங்க. நீங்கள் நுட்பமாக அந்த அரசியெல்லாம் போட்டு பார்த்தா தெரியும். சரி, தேனி பாராளுமன்ற தொகுதியில் பார்லிமெண்ட்டுக்கு வந்து திமுக ஓட்டு போட்டுட்டு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக ஓட்டாங்க. சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுகவுக்கு போட்டுட்டு பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்டில் ஓபிஆருக்கு போட்டுருக்காங்க. இதெல்லாம் பயங்கரமான டைனமிக்ஸ் இருக்குது. நீங்கள் டேட்டாலாம் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பரமக்குடி ராமநாதபுரம் தொகுதியில் ரெய்னா ராகேந்திரன் நிற்கிறாரு. 5 தொகுதியில் தோத்து போயிட்டாரு. 1 தொகுதியில் பயங்கர லீடிங். சரி, சட்டமன்ற தொகுதியில் நான் சொல்கிறது சட்டமன்ற தொகுதியில் பரமக்குடியில் வந்து ரெய்னா ராகேந்திரன் லீடிங். சரி, 2019 பார்லிமெண்ட் தொகுதியில் பிஜேபி ஒரு தொகுதி லீடிங் போயிருக்கு. அது தமிழிசை நின்ற தொகுதியோ சிபிஆர் நின்ற தொகுதியோ புண்டராஜன் நின்ற தொகுதியிலையோ ஜெயிக்கலை. அவங்க ஜெயித்தது வந்து பரமக்குடியில். பிஜேபி லீடிங் போன ஒரே சீட்டு வந்து பரமக்குடி. பரமக்குடி, இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கீங்க? இப்போ திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் அவங்க ஷீட் ஷேரிங்க எப்படி சரியாக கொடுத்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? அதே போல் போலரைஸ் எப்படியெல்லாம் ஆயிருக்கு அங்கே அந்த கட்சி? பாதி பாதி கொடுத்துட்டாரு. 20 தொகுதியை வந்து தயாரிச்சுக்கிட்டு 19 தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்தாரு. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் எல்லாத்துக்கும் 50 தொகுதிக்குள்ளே கண்டெயின் பண்ணிவிட்டு 50 தொகுதிக்கு மேலே கொடுத்தீங்கன்னா அது அதிமுக சாதமாக போயிருன்னு அவர் பயந்துருக்கலாம். எட கைக்கும் 2016
பாடம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பானைச்சின்னத்துக்கும் மக்கள் மாற்றி அதுக்கு பேர் ரெட்டலைக்கே போட்டுறக்கூடாதுங்கிற பயத்தில் கூட அவர் மேக்ஸிமம் திமுக நின்றுக்கணும். ஏன்னா திமுக அதிமுக நெட் ஃபைட்டில் திமுக இயல்பாகவே 2016 ஜெயிச்சிருச்சு அலைன்ஸ் இல்லாமலே. இந்த அலைன்ஸோட போயிட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா சிக்கலாக இருக்கணும்னு பயந்து. 200+ வரும் அப்படின்னா, நம்ம அந்த பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது திமுகவே பெரும்பான்மை பெற்றுவிடும் அப்படின்றீங்க, தனிப்பெரும் கட்சியாக திமுகவே வந்துடும்ன்றீங்க. திமுக தனிப்பெரும் கட்சியெல்லாம் அப்புறம் எதுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு 500 கோடி கொடுக்கணும்? சுனிலே 218 சீட்டு ஜெயிச்சு கொடுத்துட்டாரு 2019 பார்லிமெண்ட் தேர்தல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா. அதே சுனில் தான் சார் இன்னைக்கு ADMKவுக்கு வேலை செஞ்சிருக்காரு. அதான் சொல்கிறேன், அப்போ சுனிலே நீங்கள் வச்சுருந்துருக்கலாமே. 218 சீட்டு திமுக வந்து 2019 அசம்பிளி தொகுதிகளில் முன்னிலை போயிருக்கு. 2019 சொல்கிறேன், பார்லிமெண்ட் தொகுதியை சொல்லலை. பார்லிமெண்ட் தொகுதிகளுக்கு உட்பட்ட தொகுதிகளில் 218 தொகுதிகளில் திமுக லீடிங் போயிருக்கு. சரி, திமுக கூட்டணி 12 சீட்டு தான் அதிமுக ஜெயிச்சிருக்கு. 3 சீட்டு பாமக, 1 சீட்டு பிஜேபி லீடிங் போயிருக்கு. இதான் கணக்கு. இது சுனில் உங்களுக்கு இப்போ 218 சீட்டு வாங்கி கொடுத்துட்டார். இதை விட கூடுதல் வாங்கி கொடுத்தாதுன்னா பிரசாந்த் கிருஷ்ணருக்கு மரியாதை. சரி, அப்புறம் என்ன, எதுக்கு அவருக்கு 500 கோடி கொடுத்தீங்க? சுனிலே வச்சிருக்கலாமே. திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் எந்தெந்த விஷயங்களில் கூட்டணி கட்சிகள் சில விஷயம் திமுகவினுடைய சீட் விஷயத்திலையோ வெற்றி பெறும் விஷயத்திலையோ பர்சன்டேஜ் விஷயத்தில் டிமெரிட்ஸாக, அதாவது அவங்களுக்கு சங்கடப்படுத்தும் விதத்தில் நடந்துக்கிற மாதிரி ஏதானும் கட்சிகள் பண்ணிட்டாங்களா இந்த முறை? இல்லை, அப்படி எதுவும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. அவங்களுக்கு அதிருப்தி இருந்திருக்கலாம், ஒரு 6 சீட்டு தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற அதிருப்தி இருந்திருக்கலாம், தனி சின்னம் தரலாங்கிற அதிருப்தி மதிமுக மாதிரியான கட்சிகளுக்கு இருந்திருக்கலாம். சரி, ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு கமிட்டடாக அவங்க வந்து இந்த முறை இல்லை. நான் கேட்குறது வின்னிங் மூமெண்ட்ஸில் ஏதாவது அஃபெக்ட் பண்ணுற மாதிரி டிஎம்கேயுடைய அலைன்ஸில் இருக்கா என்ன ஏதாவது? இல்லை, அப்படி எதுவும் கண்ணுக்கு தெரியல. தெரியல, அப்படி எதுவும் கண்ணுக்கு தெரியல. இல்லை, தனி சின்னத்திலே விடுதலை சிறுத்தை நின்னதெல்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் அது ஒரு சின்ன ஒரு மைனர் ஃபேக்டர் தான். அது களத்தில் பார்க்கும்போது சில ரிப்போர்ட்டர்ஸ்ட்டை கேட்கும்போது அதை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல அவங்களுக்கு இருந்த டைம் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நாகப்பட்டினம் தொகுதியில் வந்து அந்த அங்கே இருக்கிற லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ்ட்டை கேட்கும்போது அந்த சின்னத்தை வந்து மிக குறைந்த நாட்களில் 6 ஏப்ரல் எலெக்ஷன் சீட் ஷேரிங் முடிகிறதுக்கே அவங்க வந்து கிட்டத்தட்ட 15 கிட்ட வரைக்கும் வந்துருச்சு. ஒரு 15 நாளுக்குள்ளே 10 நாளைக்குள்ளே ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல, பானைன்னு ஒரு சின்னத்தை கொண்டு போய் அவங்களுக்கு ஓட்டு போடுற மக்களுக்கே கொண்டு போய் சேர்க்கறதுல அவங்களுக்கு ஒரு சிரமம் இருந்ததா அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதே இது பக்கத்து தொகுதியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அந்த சிக்கல் இல்லைன்னு சொல்கிறாங்க. கீழ்வேலூரில் அந்த சிக்கல் இல்லை, நாங்கள் வந்து டக்குன்னு கொண்டு போய் சேர்த்துட்டோம். ஏன்னா ஆல்ரெடி கம்யூனிஸ்ட் கூட ஏரியாது, கம்யூனிஸ்ட் கோட்டை. ஆனாலும் நாகப்பட்டினம் தொகுதியில் இருக்கிற மைனாரிட்டி ஓட்டர்ஸ் வந்து மீனர்கள் வந்து பானைச்சின்னத்தை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சிரமமான காரியம் தான். ஆனால் மற்ற சின்னங்கள் எல்லாமே 6 தொகுதிகள் தவிர மற்ற எல்லாமே ஆல்ரெடி பாப்புலேட்டு சின்னம் தான். அதனால் அது ஒரு பெரிய, மற்ற எல்லாமே உதவி செல்லுன்னுட்டாங்க. காங்கிரஸ் கை சின்னம் அதுவும் பாப்புலர் சின்னம் தான், இடதுசாரிகளோட சின்னமும் பாப்புலர் சின்னம் தான். அது பெருசாக அளவில் பாதிக்கணும் இல்லை. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் டிசபிலிட்டிஸ் தான் பிரச்சனை தவிர வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை. 200, 210 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட மீதம் இருக்கிற ஒரு 14, 15, 14 இல்லைனா ஒரு 20 சீட்டு அப்படின்னா அது முழுமையாக அதிமுக கூட்டணிக்கு தான் போகுமா? மற்ற 3 அணிகள் இருக்குங்க சார். எனக்கு அதில் ஒன்றும் பெரிய சீட்டு வாங்குவாங்கன்னு நம்பிக்கை இல்லை. மற்ற மூணு அமமுக, அமமுக, நாம் தமிழர் பட்டியில் வந்து தினகரனோட டைனமிக்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்க முடியும்னு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏன் நான் கோயில்பட்டியை அவர் தேர்ந்தெடுத்ததே வந்து ஒரு நுட்பமான பாலிடிக்ஸ் தான். கடம்பூரில் ஒரு ஜமீன் மாணிக்கராஜா, திரு மாணிக்கராஜா, அவர் வந்து கடம்பூர் யூனியனை வந்து முழுசாக வின் பண்ண சேர்மனாக இருக்கார். இப்போ அதில் யூனியனை வின் பண்ணதில் சேர்மனாக வின் பண்ணுறதுல ப்ளஸ் என்னன்னு நினைக்கிறேன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்னம் ஒதுக்கப்படலை. குக்கர் சின்னம் இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. பரிசு பொருள் பரிசுப்பெட்டி சின்னமும் அந்த உள்ளாட்சி தேர்தலில் கொடுக்கப்படலை. நீங்கள் கடம்பூர் யூனியனில் முதல் வார்டுக்கு ஒரு சின்னம்னா ரெண்டாவது வார்டுக்கு வேறு சின்னம். சரி, ஒன்றிய கவுன்சிலருக்கு ஒரு சின்னம், மாவட்ட கவுன்சிலருக்கு வேறு சின்னம், ஒரே வார்டில். அடுத்த வார்டில் ஒன்றிய கவுன்சிலருக்கு அமமுகவுக்கு 100 சின்னம், அதே ஒன்றிய ரெண்டாவது வார்டில் மாவட்ட கவுன்சிலருக்கு வேறு சின்னம். இவ்வளவு சிக்கலையும் தாண்டி அமமுக அந்த யூனியனை பிடிச்சிட்டாங்க. கழுகுமலை யூனியன்லேயும் 2வது இடம் வந்திருக்காங்க. கோயில்பட்டி யூனியன்லேயும் குறிப்பிட்ட இடம் வாங்கியிருக்காங்க. சோஷியல் போலரைசேஷனில் அது நாயக்கர்கள் அதிகமாக இருக்கிற தொகுதி. அது விஜயகாந்தை சேர்த்தது வந்து ரொம்ப புத்திசாலி. கம்யூனிஸ்ட் எந்த அளவுக்கு அங்கே வேல்யூ இருக்கு? கம்யூனிஸ்ட் தொகுதி தான் அது. அதுதான் நார்மலாக கம்யூனிஸ்ட் தொகுதி தான். அங்கே மதிமுக வைகோவுக்கு இப்போ ஏற்கனவே வைகோவோட பாரம்பரியமான வாக்கு இருக்கிற மதிமுக வாக்கு இருக்கிற தொகுதி, அதிமுகவுக்கு டிஎம்கேக்கு கம்ஃபர்டபுளான தொகுதி தான். நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் வழக்கமாக அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேரும் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்த நாயக்கர் சமூக நாயுடு சமூகத்தை தாண்டி யாருமே அங்கே ஜெயிச்சதில்லை.
52லேருந்து இன்றைக்கி வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா சரி நாயக்கர் சமூகத்தை தவிர யார் யார் ஜெயிச்சது? ஸோ தேமுதிக அமமுக அலைன்ஸ் அங்கே கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கும். இன்னொன்று, நாயக்கர் சமூகத்தில் நிற்கிற எல்லாரும் நிற்கும்போது தனியாக மரவர சமூகத்திலேருந்து இவர் வாக்குகளை இவர் போலரைஸ் பண்ணுறாரு. சரி, ரெண்டாவது இடத்துல இருக்கிற மரபர்களுடைய வாக்குகள் கன்சால்டேட்டாக தினகரனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வாய்ப்பு இருக்குது. கடந்த முறை கடம்பூர் ராஜுவே வெறும் 460 ஓட்டில் தான் வந்து வைகோ நின்றுருந்தார்னா கடம்பூர் ராஜு தோத்துருப்பார். தோல்வி அடைஞ்சு, ஏன்னா வைகோக்குன்னு ஒரு 5000 ஓட்டு கூட வந்துருக்கும், தோத்துருப்பார் அப்படிங்கிறது தான் கணக்கு. இந்த இந்த அலைன்ஸில் பார்க்கும்போது தினகரன் அல்லது கமலஹாசன் கோயவை தெற்கில் வரலாம். மற்றபடி கமலஹாசனோட கட்சி வந்து பெரிய அளவில் வாக்கு சேகரித்தா அதிகரிக்கும்னு நான் எதிர்பார்க்கலை. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 3% வந்திருந்தாங்க, 3% வந்திருந்தாங்க. ஆமாம், மைனாரிட்டி ஓட், மைனாரிட்டி லிங்குவிஸ்டிக்னு சொல்கிற மொழி சிறுபான்மையை ஓட்டு. இப்போ மலையாளிகள் அதிகமாக இருந்தாங்க, நாங்கள் ஓட்டு போடுறாங்க. மார்வாடிகள் அதிகமாக இருந்தால் கமலஹாசன் ஓட்டு போடுறாங்க. ஒரு நேஷனல் ஃபிகராக பார்க்குறாங்க, ஒரு நடிகர் நடிகர்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு. நகர்ப்புற பகுதிகளில் பெரிய அளவுக்கு மக்கள் நீதி மையத்துக்கு வாக்குகள் இருந்து பதிவாயிருக்கிறதா சொல்கிறாங்க. 2019 பதிவாயிருக்கு. ஆமாம், ஆனால் அவருக்கு அந்த தன்னம்பிக்கை இல்லை. இல்லைன்னா கொண்டு போய் ஒரு சரத்குமார் கட்சிக்கு 40 சீட்டை தூக்கி கொடுத்து, இல்லை எங்களால் முடியலை நீங்கள் 4 தொகுதி வச்சுக்கோங்கன்னு திருப்பி கொடுப்பாங்களா? இதெல்லாம் வந்து மக்கள் கோமாளித்தனமாக பார்ப்பாங்க. சரி, நீங்கள் ஃபார்மிடபிள் ஸ்ட்ராங்குன்னு நீங்கள் நம்பணும். முதல்ல சீமான் அதை நம்புகிறாரு, நான் யாரும் ஜெயிக்க மாட்டேன், ஜெயிக்கணும் தாக்கணும், 230 நான் நிற்பேன், நான் கான்ஃபிடென்ட் இருக்கேன், நான் அடிப்பேன், நான் அடுத்த தேர்தல் நான் தான் நிற்பேன், அதுக்கடுத்த தேர்தல் நான் தனியாக நிற்பேன். ஸோ தினகரனுக்கும் அது இல்லை, கமலுக்கும் இல்லைன்னு. தினகரனோட பாசிபிலிட்டிஸ் வேறு. சரி, அவர் ஜென்ரல் ஓட்டை குறிவைக்கலை. ஜென்ரல் ஓட்டை குறிவைக்கல, பொது ஓட்டை 100% வாக்குகளை அவர் குறிவைக்கவே இல்லை. அவர் குறிவைக்கிறது அதிமுக வாக்குகளை மட்டும் குறிவைக்கிறார். அதிமுகவை எடப்பாடியை டேமேஜ் பண்ணணுங்கிறது தான் அவரோட ஒரே நோக்கம். அதுதான் இந்த தேர்தலோட டைனமிக்ஸ். முக்கியமான விஷயமே, தினகரன் வந்து எடப்பாடியை கண்டெயின் பண்ண விரும்புகிறார். அவர் நினச்சிருந்தா தன்னை ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டை முன்னிறுத்தி பிரச்சாரத்தை அவர் செய்யவே இல்லை. சரி, அவர் முழுக்க 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 ரூட் லெவலில் இறங்கி தன்னோட கட்சி ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ணி அதிமுகவோட அமைப்பு பலத்தை தகர்க்கணும்னு நினைக்கிறாரு. அதில் குறிப்பிட்ட அளவு வெற்றி பெற்றிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஓ, ரிசல்ட் அப்படி தான் இருக்குன்றீங்க? அப்படி தான் இருக்கும். அதாவது அதிமுகவின் வீழ்ச்சிக்கு அமமுக ஒரு காரணமா இருக்குமா? மிகப்பெரிய காரணமா. நாடாளுமன்ற தேர்தல் இல்லையே, 2014 46% வாங்கியிருந்த அதிமுக 18% வாங்கியிருந்தது. ஓ, அங்கேயும் டேமேஜ் பண்ணியிருக்காரு அவரு. அங்கே அவரும் டேமேஜ் பண்ணியிருக்காரு, சீமான் டேமேஜ் பண்ணியிருக்காரு, கமலஹாசன் டேமேஜ் பண்ணியிருக்காரு, திமுக டேமேஜ் பண்ணியிருக்கு. 45லேருந்து 18% தினகரனையும் அமமுகவையும் எதிர்பார்த்த உயரம், கணித்த உயரம் அவரால் வர முடியல நாடாளுமன்ற தேர்தல். விரும்பலை, விரும்பலைங்கிற இல்லை சார், கணிப்புகள் உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் ஆய்வாளர்கள் நாமெல்லாம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் போய் கணிச்சாங்க. நிறைய பேர் பெரிய அளவுக்கான ஒரு ஒரு இது கொடுப்பார், ஐப்பு கொடுப்பார். பார்லிமெண்ட் தேர்தல் வந்து யார் பிரதமர் ஓட்டு போடும்போது தினகரன் நினைக்கிறவங்க கூட இவருக்கு போட்டால் மோடிக்கு சப்போர்ட் ஆயிரும், ஆனால் நம்ம ராகுலுக்கே போட்டுருவோம், சரி திமுகவுக்கே போட்டுவோம்னு நினச்சிருக்கலாம். இந்த அந்த வாக்குகள் திரும்பி வரதுக்கு அந்த 5% அவருக்கு எப்படி இருக்கும்? அந்த 5% அவருக்கு கன்ஃபார்மாக இருக்கும். 5% விட முக்கியமான இன்னொரு பாயிண்ட் இருக்கு. 2019 சட்டமன்ற இடைத்தேர்தல் 23 தொகுதியில் நடந்தாங்க. அதில் 1 தொகுதியில் தான் 1% வாங்கியிருக்கிறாரு. மீது எல்லா தொகுதியிலும் ஆவரேஜ் கூட்டி பார்த்தீங்கன்னா 8% வாங்கியிருக்காரு. 8% 8% அசம்பிளி இடைத்தேர்தலில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பார்லிமெண்ட் தொகுதியில் தான் 5.5%. சட்டமன்ற இடைத்தேர்தல் 23 தொகுதியில் கிட்டத்தட்ட சில தொகுதிகளில் 30,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. சட்டமன்ற இடைத்தேர்தலில் சொல்கிறேன். ஸோ இப்போ எவ்வளோ கூடும் நினைக்கிறீங்க அமமுகவுக்கு? கூடுங்கிறது டபுளாக கூடலாம், டபுள் கூடலாம், 10% கூட வரலாமா? ஆமாம், அவர் தேமுதிக எடுத்துக்கிறார், டெக்லான் பகவை கூட எடுத்துக்கிறாரு, மைனாரிட்டி ஓட்டை கட் பண்ணுறாரு. சரி, ஒரு 5% கட் பண்ணால் கூட கட் பண்ணது கட் பண்ணது தானே, எந்த விதத்துலையும் அது அதிமுக போகிறது இல்லை. சரி, அதிமுகவுக்கு வழக்கமாக போட்ட மைனாரிட்டிஸ் வந்து பிஜேபி கூட அவர் சேராதனால அதிமுக போட விரும்புகிற மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் தினகரனை சூஸ் பண்ணிருக்கலாமே. 2019 அவங்க அங்கே போட்டாங்க, ராகுலுக்கு போட்டாங்க. இந்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்க அடிப்படையில் எடப்பாடி வந்து மோடி கூட நிற்கிறாரு. ஸோ மைனாரிட்டி ஓட்டி திரும்பி வந்துருக்கலாம். சசிகலா விலகிட்டாங்க அந்த சமயத்தில், தேர்தலேருந்து விலகிறதாகவும் முற்று முதலமாக அரசியல் விட்டு விலகிட்டாங்க. தினகரனை பொறுத்தவரையில் அதிமுகவை டார்கெட் பண்ணி தான் அவருடைய பயணம் இருந்ததா சொல்கிறீங்க. அவரை முதல்வர் வேட்பாளராக கூட அவர் பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்ணிக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. திமுகவுக்கு ஏதேனும் டஃப் கொடுத்தாரா தினகரன்? அவர் குறி திமுகவே இல்லை, திமுகவே இல்லை, அவரோட குறி திமுக இல்லை. அதாவது எப்போதுமே திமுக எதிர்ப்பாளர்கள்னு ஒரு கூட்டம் இருக்குது சார் தமிழ்நாட்டு அரசியல் களம், அப்படி நிறைய அந்த எதிர்ப்பு வாக்குகள் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சார். இல்லையா, ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு மேலே தான் சார் எதிர்ப்பு ஓட்டுறோம். திமுக எதிர்போட்டு எப்போதுமே இருக்குன்னா எப்படி திமுக வந்து 59% வாக்குகள் வாங்குது? 59 அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையா? திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு ஒரு கூட்டம் இருக்கு. எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக ஆட்சிக்கு எதிரான வாக்குகளா இருக்கா இல்லையா? இந்த ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சி 10 வருஷம் இருந்துட்டீங்க, 5 வருஷம் இருந்த ஜெயலலிதாவுக்கு எதிராக 91 26% தான் வாங்கினாங்க. அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் எங்கே போச்சு?
சரி. அப்போ இருந்தது அதிமுக எதிர்பார்க்கறது தானே, ரூட் அவுட் ஆச்சு. பர்கூரில் ஜெயலலிதா தோத்து போனாங்க சுகவனம் கிட்ட. இதில் முக்கியமான பாயிண்ட் அதில் ஒன்று இருக்கு, பர்கூரில் ஜெயலலிதா தோக்கும்போது சங்கரவேல் தொகுதியில் வந்து கருப்பசாமி ஜெயிச்சார் அதிமுகவில். ஆனால் 2019 சங்கரவேல் தொகுதியில் வந்து திமுக லீடிங், 20,000 ஓட் லீடிங். 8 தேர்தலாக சங்கரன்கோவில் அதிமுக தோத்ததே இல்லை. இந்த தேர்தலில் சங்கரன்கோவில் ஜெயிச்சாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஜெயிப்பாங்க. சங்கரன்கோவிலே அதிமுக ஜெயிக்கலைன்னா ரொம்ப டஃப். சங்கரன்கோவில் எப்படி இருக்குது? அது நீங்கள் சங்கரன்கோவில் சொல்கிறதுனால கேட்குறேன் நான். சங்கரன்கோவில் எப்படின்னா, சங்கரன்கோவில் எங்கள் பக்கத்து ஊர், நான் தென்காசி. சரி. எங்கள் எம்பி தொகுதிக்குள்ளே தான் வருது. பட்டியல் சமூக வாக்குகள் அங்கே கொஞ்சம் அதிகம் இல்லை, ரிசர்வ்டு தொகுதி. ரிசர்வ் தொகுதி. பட்டியல் சமூக வாக்குகளுக்கு இணையாக மறவர் சமுதாய வாக்குகள் இருக்கு. சரி. அவங்க பெரும்பாலும் போலரைஸ் ஆயிருக்காங்க. அது நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு போச்சுன்றீங்க. 25,000 வாக்குகள் திமுக லீடிங் போயிருக்கு. அதே தான் ரிப்பீட் ஆகும் நினைக்கிறேன். சரி. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் பறந்துபட்டு 234 தொகுதி நீங்கள் தனித்தே நிற்கிறாரு, அவருக்கு எந்த அளவுக்கு இருக்கும்? திருவெற்றியூர் அவருக்கு எப்படி இருக்கு? திருவெற்றியூர் அவர் ஜெயிக்கிறது கஷ்டம்தான். தொகுதியாக எம்எல்ஏவாக போகிறது கஷ்டம். ரெண்டாவது இடம் வர்றதே கூட என்னைய பொறுத்த போலிங் நிறையா இருக்கு வேற திருவெற்றியூரில். ஆனால் என்ன ஆயிருந்தாலும் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப டஃப்பு தான். ஆனால் இந்த தேர்தலில் டைனமிக்ஸ் அப்படிங்கிற ரொம்ப புது டைனமிக்ஸுங்கிறது கண்டிப்பாக சீமான் தான். 2006 விஜயகாந்த் எப்படி எமர்ஜ் ஆனாரோ, 2009 10% வாக்குகளுக்கு போனாரோ, அதே மாதிரி விஜயகாந்தோட ரோல், மூப்பனாரோட ஆல்டர்னேட்டிவ் ரோல், வைகோ எடுக்க முயற்சி பண்ண, காலகாலமாக முயற்சி பண்ண அந்த ஆல்டர்னேட்டிவ் ரோலை வந்து சீமான் எடுத்துருக்கிறேன்னு நான் நம்புகிறேன், எதிர்பார்க்குறேன். விஜயகாந்த் பிடிக்க முடியாத சீமான் ஒரு காலத்தில் பிடிப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நான் அவருக்கு வந்து அது அடுத்த கட்டம். சரி. இந்த தேர்தலில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் ஹிந்து கன்சால்டேஷனை பிஜேபி எதிர்பார்த்தது, அதுக்கு பதிலாக ஒரு தமிழ் கன்சால்டேஷன், ஹிந்து ஒருமை அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தது. இவங்க தமிழர் ஒருமைங்கிற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி வந்து அக்ராஸ் த ஸ்டேட், அக்ராஸ் த காஸ்ட், அக்ராஸ் த ரீஜன், அக்ராஸ் த ரிலிஜியன், அக்ராஸ் த ஜெண்டர், நாம் தமிழர் வந்து ஆவரேஜாக எல்லா பூத்துலேயும் ஒரு குறைந்தபட்ச வாக்குகள் எடுப்பாங்க நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா 1% வாக்கு எடுத்த 2016 1% வாக்கு எடுத்த சீமான் வந்து ஜெயலலிதாவும் கலைஞரும் இல்லாத 2019 ஒரு ஆல்டர்னேட்டிவ் நியூர், ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும் போட்டவங்க சீமானாக ஒரு லீடராக பார்த்து ஒரு 4% பேர் போட்டிருக்காங்க. எடுத்து 4 தமிழ்நாடு பூரா பறந்துபட்டு வாக்குகள் பதிவாயிருக்கு. கும்மிடி போண்டி டு உழவங்கோடு மீனவர் கம்யூனிட்டிலேருந்து ஓட்டு போட்டிருக்காங்க, சவுத்தில் இருக்கிற மறவர் கம்யூனிட்டிலேருந்து ஓட்டு போட்டிருக்காங்க, நாடார் கம்யூனிட்டிலேருந்து ஓட்டு போட்டிருக்காங்க. குறிப்பாக 18 35 வரைக்கும் இருக்கிற இளைஞர்கள் பெரும்பான்மையான நான் பேசின வரைக்கும் கட்சி சார்பில் அவங்க இந்த வாட்ஸ்அப்பில் பார்க்குறாங்க, யூடியூப்பில் பார்க்குறாங்க, பேசுகிற வீடியோக்கள் அவங்களை கவர்ந்துருக்கு. அவர் சொல்கிறது ரைட்டாக தப்பான்லாம் நான் அதுக்குள்ளெல்லாம் அந்த சரி தவறுகளுக்குள்ளெல்லாம் போகல, பட் சம்திங் ஒர்க்கிங், சம்திங் நடந்திருக்கு. சரி. உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தை விடவும் இந்த ஜெண்டர், இந்த வயசு வித்தியாசத்தில் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை எடுத்துக்கிறார். வைகோ க்ரௌட் புல்லர் பட் நாட் ஓட் புல்லர். நாஜர் சம்பத் க்ரௌட் புல்லர் பட் நெவர் பி ஹீஸ் ஏ ஓட் புல்லர். சீமான் க்ரௌட் புல்லர் ஆஸ் வெல் அஸ் ஓட் புல்லர். சரி. ஓட் புல்லர் வேற, க்ரௌட் புல்லர் வேற. கலைஞர் ஓட் புல்லர், க்ரௌட் புல்லர். ஜெயலலிதா க்ரௌட் புல்லர், ஓட் புல்லர். நாஞ்சல் சம்பத் வந்து க்ரௌட் புல்லர் மட்டும்தான். சரி. ஸ்டாலின் வந்து க்ரௌட் புல்லர் கிடையாது, ஆனால் ஓட் புல்லர், ஓட்டை புல் பண்ணிட்டார். சரி. சீமானும் ஓட் புல்லர் தான், தினகரனும் ஓட் புல்லர் தான், தினகரன் க்ரௌட் புல்லரும் கூட. சரி. ஜெயலலிதாட்ட இருக்கிற கேரிஸ்மேட்டிக்கில் ஒரு 50% கமலையும் சொல்லிடுங்க, கமலை விட்டுட்டீங்க. கமல் க்ரௌட் புல்லர் தான். கமல், கமல் எல்லாரும் நடிகர்னு போகிறாங்கண்ணா. சரி. நான் அப்படி பார்க்கல. கமலுக்கு வர கூட்டம் பிக் பாஸ் கூட்டம். பிக்பாஸ் கமலுக்கு தான் வந்திருக்கே தவிர நடிகர் கமலுக்கு கூட்டம் வரல. இது நாம் தமிழர் அவங்க கட்சிக்காரங்கிட்டே கேட்டேன். சீமானுக்கு எவ்வளோ இளைஞர்கள் வாக்கு? நீங்கள் சொன்னீங்க 18-35 வாக்கு, வயது வித்தியா ஒத்தவுடைய வயது உட்படவங்க வாக்களிச்சிருக்காங்க நீங்கள் சொல்றீங்க. அதாவது 18-35 வயசு உடையவங்க வந்து சீமானுக்கு வாக்களிச்சிருக்கா நீங்கள் சொல்றீங்க. அதே இளைஞர்கள் வாக்கு கமலுக்கும் போயிருக்கு, மக்கள் நீதி மையத்துக்கு போயிருக்குன்ற ஒரு பார்வையும் இருக்கு. இல்லை, நான் அதை நம்ப தரல. அது டேட்டா வந்த பிறகு இன்னொரு தடவை திருப்பி கம்ப்ளீட்டாக எலெக்ஷனுக்கு அப்புறம் வேணால் அனலைஸ் பண்ணுவோம். சரி. அவர் வாங்கியிருக்கிற வாக்குகள் வந்து பெரும்பாலும் நகர்ப்புறங்களில் இருக்கிற ஒரு மிடில், அப்பர் மிடில். சரி. என்ன சொல்கிறது, ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆங்கில பத்திரிகைகளை படிக்கிறவங்க, கால் மேலே கால் போட்டுக்கிட்டு பேசுகிறவங்க, அவங்க கமல்ஹாசன் வந்து ஊழல் ஒழிச்சிருவார் அப்படின்னு நம்புறவங்க தான் போடுவாங்க. ரூட் லெவலில் அவருக்கெல்லாம் எனக்கு கமல்ஹாசனுக்குலாம் ஓட்டு விழுந்தது. அவர் படம் வந்தால் பார்ப்பாங்க, படம் வந்தால் சிரிப்பாங்க, அவர் அழுதாக அழுவாங்க. அதெல்லாம் ஓட்டு விழலை. அவர் ஓட்டு விழுந்து நம்பிக்கை இருந்தால் அவர் 80 மற்ற கட்சி கூட்டணி கட்சிகளுக்கு வாங்க வாங்கன்னு கூட்டு கொடுத்துருக்க மாட்டார். சரி. அவங்களே எதிர்பார்க்கல. அவங்களுக்கு எதிர்பார்த்தது 20 தான். இவர் ரெண்டு பேருக்கும் சேர்த்து 80 கொடுக்குறாரு. உங்கள் கட்சி அமைப்பு எங்கே இருக்குது? தென்காசியில் உங்களுக்கு கட்சி அமைப்பு எங்கே இருக்குது?
ஒரு ஒரு ஊரில் ராமநாதபுரம்ங்கிற ஊரில் உங்கள் ஊரில் பரமக்குடியில் உங்கள் கட்சிக்கு என்ன அமைப்பு இருக்குது, பட்டியோட ஆர்கனைஸ் செட்டப் என்ன? முழுமையாக பர்சன்டேஜ் வச்சு அனலைஸ் பண்ணுறவர் திரு தயாளன். நான் என்ன கேட்குறேன், நாம் தமிழருக்கு அப்படி பர்சன்டேஜ் வைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை 2014 நாலு மடங்குன்னா இதில் 1.5 மடங்கு 2.5 மடங்கு போயிருக்கும். சரி, 1.5 மடங்கு 2 மடங்கு 4-3.6 2 மடங்கு எவ்வளோ போட்டு பார்த்துக்கோம். அதிகபட்சம் 12% குறைவாக 6% சில தொகுதிகளில் வாங்குவாங்க. 12% 10% வந்தாலும் 2% அதிகபட்சம் சொல்கிறேன். அதிகபட்சம் சில தொகுதிகளில் அவர் அதிகபட்சம் ஓட்டு வாங்கினது திருவொற்றியூரில் காளியம்மாள். காளியம்மாள் தான் வாங்கியிருக்காங்க, 18,000 ஓட்டுக்கு வாங்கியிருக்காங்க. அதனால தான் இவர் அங்கே போய் நிற்கிறாரு. தமிழ்நாட்டிலே திருவொற்றியூர் தொகுதியில் தான் பார்லிமெண்ட் தேர்தலில் அதிகமாக ஓட்டு வாங்கினது நாம் தமிழர். சரி, கடலூரில் அவர் வாங்கவே இல்லை, இவர் வாங்கவே இல்லை. 2016 கடலூரில் இவர் வாங்கின வாக்கு ரொம்ப கம்மி. ஆமாம், 2016 சரி 2019 சரி. ஸோ அதனால தான் அவர் அர்பன் சிட்டியில் மீனவர்கள் குறிப்பாக நாடகங்கள் அதிகமாக இருக்கிற தொகுதியை சூஸ் பண்ணுறாரு. அவர் கேஷ் பேஸாக போகிறாருன்னு நான் சொல்ல விரும்பலை. சரி, அவர் கேஷ் பேஸ்டு நான் அவர் கேஷ் நியூட்ரலாக தான் நான் பார்க்குறேன். ஒரு கட்சி அவர் ஜாதி அரசியல் நடத்தலை, ஜாதி பற்றியும் அவர் பேசலை. ஆனால் ஓட்டிங் பேட்டரில் கேஷ் பேஸ்டு ஒர்க் பண்ணிக்கிட்டுறாரு. சரி, அண்டர் கிரவுண்டில் அவர் நிறுத்திருக்கிற வேட்பாளர்கள் துல்லியமான கால்குலேஷனோட தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. அதனால் அவருக்கு ரொம்ப இன்டெலிஜென்டாக தான் வேலை செஞ்சுருக்காங்கன்னு எனக்கு. பொது தொகுதியில் கூட தனி பொது தொகுதியில் கூட வந்து நாங்கள் தொகுதியில் நிப்பாட்டி நிறுத்திருக்காங்கல்ல அந்த மாதிரி. நீங்கள் ஆனால் கேஸ்ட் பேஸில் சிலர் நிற்க வைக்கப்பட்டதாக நீங்கள் பார்க்க, அதே ஒரு கேஸ்ட் பேஸ்டு ஒர்க்குன்னு தான் சொல்கிறேன். அப்படி தான் உங்களுடைய பார்வை? இல்லை, நாங்கள் அவரே ஒரு சொந்த ஊரில் சிவகங்கையில் போய் நின்றுக்கலாம்ல. எங்கே? சீமான் கூட தான். இல்லை, அது அவர் திருவொற்றியூர் வந்து நான் சொல்கிறேன் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்குது. அர்பனில் அவருக்கு வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஓட்டு இருக்குது. காளியம்மாளோட ஒர்க்கு காளியம்மாளுக்குள்ள இருந்த ஓட்டு இருக்குல்ல, அது வந்து காளியம்மாளுக்கான அடிஷனல் ஓட்டு. அந்த ஓட்டையும் சேர்த்து சீமானுக்கும் உள்ள ஓட்டையும் சேர்த்து வாங்குறதுக்கு அவர் ட்ரை பண்ணிருக்கலாம். சரி, எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு தான் நம்ம எதையும் பேச முடியும். நமக்கு முன்னால் இருக்கிற டேட்டா, முன்னால் இருக்கிற எலெக்ஷன் வந்து 2019 அதுலேருந்து எவ்வளோ ஓட்டு இந்த பக்கம் ஸ்விங் ஆகிருக்கு. கிரிக்கெட்டில் பந்து போடும்போது சொல்லுவாங்க, இந்த பந்து வந்து இன் ஸ்விங் ஆச்சா அவுட் ஸ்விங் ஆச்சான்னு கேட்பாங்க. இன் ஸ்விங்னா நீங்கள் வேறு மாதிரி ஆடணும், சரி, அவுட் ஸ்விங்னா நீங்கள் வேறு மாதிரி ஆடணும். ஆமாம், 2019 தேர்தலிலிருந்து இந்த எத்தனை ஓட்டுகள் இன் ஸ்விங் ஆகுது, எத்தனை ஓட்டுகள் அவுட் ஸ்விங் ஆகியிருக்கு. சரி, திமுகவிலிருந்து திமுக தோக்கணும்னா 53 15% வாக்குகள் அவுட் ஸ்விங் ஆகணும், அதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் எக்ஸிட் போல், இந்தியா டுடே எக்ஸிட் போல் அதுதான் சொல்லுது, ஒரு மைனராக 2% சொல்லுது. அது கூட கிரெடிபிலிட்டி இல்லை. 2% கிட்டத்தட்ட நேராக 2019 பந்து அதே பந்து தான் விழ போகுது, அதே மாதிரி தான் ஸ்விங் ஆகி போக போகுது. சரி, அதிமுகவுக்கு 30% வாக்குகள் இன் ஸ்விங் ஆகிருக்கா, வெளியே போயிருக்காங்கன்னா டவுட் இருக்குது. மோடிங்கிற லீடர்ஷிப், மோடிங்கிற ஒரு பிரதமர் ஆகணும்னு 30% பேர் ஓட்டு போட்டவங்க எடப்பாடி முறை ஆகணும்னு போடுவாங்களா, போட்டாங்களா? மோடிக்குன்னு ஒரு 8% ஓட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில் இருக்குது. மூணு தான் நம்ம உட்காந்து தெளிவாக பேச முடியும். சரி, பர்சன்டேஜ் வைஸ் நம்ம பேசுகிறதுனால திமுக அதிமுகவுக்கு ஒரு பர்சன்டேஜ், குறிப்பிட்ட பர்சன்டேஜ் சொல்கிறாங்க. வேறு நாம் தமிழர், மக்கள் நீதி மையம், டிடிவி தினகரன் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் சார், மொத்தம் 100% ஓட்டு. ஆ சரி, 49%-50% ஓட்டு திமுக அணி எடுத்துருச்சு அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டா. நீங்கள் சொல்கிற ரெஃபரன்ஸ் அடிப்படையில் சொல்கிறேன், 53 நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது. 3% ஓட்டை தள்ளுங்க, 50% ஓட்டு வைங்க, மீதி இருக்கிறது 50% வாக்குகள். நோட்டா, சுயேட்சைகள், சகாயம், டாக்டர் கிருஷ்ணசாமி நினைக்கிற 60% இதெல்லாம் சேர்ந்து ஒரு 4% தள்ளினா மீதி இருக்குது 45% ஓட்டு. இந்த 45%ல 23 வாக்குகள் அது 25% வாக்குகள் அதிமுக பெற்றுச்சுன்னா 22% வாக்குகளை இந்த 3 சேர்ந்து வாங்குவாங்க. அது எவ்வளவுன்னு எனக்கு சொல்ல தெரில. சரி, அது தினகரன் 12, இவர் 10, இவர் ஒரு 3 இருக்கலாம், கமலஹாசன் ஒரு 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், அல்லது கமலஹாசன் சீமான் ஒரு 8, அவர் ஒரு 6, இவர் ஒரு 10 இருக்கலாம், அல்லது சீமான் ஒரு 10, தினகரன் ஒரு 8, இவர் ஒரு 5 இருக்கலாம். எப்படி கூட்டிகளுக்கு பார்த்தாலும் 22% வாக்குகளை மூன்றாவது அணி தனிச்சு நின்று கூட்டி பார்த்தா 22% வாக்குகள் வாங்கிடும். மீதி இருக்கிற 22% வாக்குகள் எல்லாம் கழித்து பார்த்தா அதிமுக அணி வந்து 26-30 ஒரு பிரச்சனை வந்து நின்னாங்க. எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வந்துடுவாங்கள்ல? இல்லை, நான் அதான் சொல்ல வந்தேன். 26% வாக்குகள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கும் திமுக அணிக்கு இருக்கிற வாக்கு வித்தியாசம் 24%. ஆமாம், எதிர்கட்சி 6% நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் சார், நம்ம 3 இன்னும் தெளிவான ஒரு ரிசல்ட் நமக்கு வந்து மக்கள் கொடுத்துருக்கிற ரிசல்ட் தெரிந்ததுக்கப்புறமும் ஒரு முறை பேசுவோம். இது எந்த அளவுக்கு மெய்ப்பிக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் புள்ளி விவர அடிப்படையில் பேசும்போது முழுக்க பர்சன்டேஜை கையில் எடுத்துக்கிட்டீங்க. எல்லாருமே நம்பர்ஸை வச்சு சொன்னாங்க, நம்ம வந்து பர்சன்டேஜை வச்சு பார்ப்போம். எனக்கு உங்கள் முதல்ல பேட்டியில் தொடங்கும்போது சொன்ன அதே கேள்விதான், நம்பர் சொல்கிறீங்களா அப்போ பிரச்சனையே சொல்லுங்கள். பிரச்சனையே சொல்கிறீங்களா, நான் நம்பர் நாங்கள் போட்டு பார்த்துக்கிறோம். சரி,
பர்சன்டேஜ் எடுத்த 7-8 நிறுவனங்கள்லாம் அது எப்படி சார் நம்பர்ஸ் வச்சு எடுத்தது நீங்க சொல்லலையே ஏன் பர்சன்டேஜ் சொல்ல முடியல நம்பர் சொல்றீங்கல்ல இல்ல அது அது என்ன மாயை அது அது எதுக்காக அப்படி கொடுத்தாங்கன்னு நீங்க அப்ப டெஸ்க்ல வர்க் பண்ணிருக்கான்னு அர்த்தம் ஏசி ரூம்ல உட்கார்ந்து எழுதிட்டாங்கன்னு எழுதிருக்கலாம் சரி சார் நான் கூட எக்ஸிட் போல் நான் தருவேனே 2019 உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட் இதில் இன்னும் உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட் எல்லாம் நீங்கள் கணக்கே எடுக்கலை அது அதிமுக அமமுக 15% ஓட்டு நாங்கள் எடுத்தோம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் அது எந்த அளவுக்கு உண்மையாக நீங்கள் டேட்டா ரிலீஸ் பண்ணலை நீங்கள் டேட்டா ரிலீஸ் பண்ணலாம் அப்போ அவங்க அவங்க கிளைம் பண்ணுற ஓட்டு வந்து நியாயம்தான் அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்து தினகரனுக்கு தான் போகுது சரி இதெல்லாம் இதெல்லாம் பேச வேண்டிய விஷயங்கள் நம்ம மேமோனா தேதிக்கு அப்புறம் பேசுவோம் எஸ் பேசுவோம் சார் நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க தயாளன் சார் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி 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 நேர்களே மீண்டும் ஒரு கொடிபிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்